இன்னைக்கு பட்ஜெட்டு பிடிஆர் அண்ணன் ஒரு மொழி பேசினார். அது என்ன மொழி என்று கண்டுபிடிப்பதற்கு ஐயன் திருவள்ளுவர் அவர்கள் வர வேண்டும். அவர்கள் கண்டுபிடிச்ச பிறகு கலைஞர் கருணாநிதி அவங்க வந்து சர்டிபிகேட் கொடுக்கணும். இதாண்டா தமிழ் இதற்கு முன்னாடி நிதியமைச்சர் 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். 1 வருஷத்துக்கு முன்னாடி குடும்ப தலைவி யாருங்கிறத ஆராய போறோம். ஒருவனுக்கு ஒருத்தி நமக்கு பிரச்சனை இல்லை, பிரச்சனை உங்களுக்கு தான், பிரச்சனை உங்களுக்கு தான். 4 பேர் தமிழக காங்கிரஸ் கட்சி சார்பாக வந்து தண்டவாளத்தை நிறுத்துறோம். உன்னால ஒரு எருமை மாட்டை கூட நிறுத்த முடியாது, நீ ரயில் எங்க நிறுத்த போற? பெரியாருடைய குடும்பம், சமூக நீதி எல்லார்த்தையும் காப்பாத்துறோம் நாங்க தான். அந்த குடும்பத்தில் வந்த EVK இளங்கோவன் ஒரு சகோதரியை பார்த்து என்னம்மா வர வர கலராயிட்டே இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனது புண்பட்டிருந்தால் ஐ எம் ஃபண்டமெண்டலி பேசிக்லி சாரி. எதற்காக இதை சொல்லுகின்ற நண்பர்களே, இவர்களை உரித்து எடுக்க வேண்டிய காலம் நமக்கு வந்துருச்சு. உரிச்சு எடுத்தர் மறுபடியும் தூக்கி தொங்க விட்டுருங்க, தோலை உரிச்சு தொங்க விட்டுருவோம். எதுக்கு அதெல்லாம் போய்கிட்டு வெங்காயத்தை உரிப்பது போல பொய்களை, இந்த மாடல் ஸ்கூலு, நீட்டு, ஜல்லிக்கட்டு, அனைத்தும் பொய்களை வைத்து ஒரு கட்சியை கட்டமைத்து தமிழகத்தில் பட்ஜெட் போட்டிருக்காங்க. இவங்க சொல்றாங்க எல்லாருமே நம்முடைய தாய்மொழியை படிக்க வேண்டும். நம்முடைய தாய்மொழியா தமிழுக்கு ஒரு கேடுதலை உருவாக்கக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கல்வித்துறை அமைச்சர் ஒளிவு மறைவற்ற டெண்டர் சட்டத்தின் கீழ் புதிய டெலிபோன்ல செருப்பால அடிக்க முடியாதுங்கிற தைரியத்தில் தான் இப்படி பேசுற. இப்ப என்ன நிலைன்னா மெஜாரிட்டி இல்லாத ஒரு அந்தரங்கத்துல தொங்கிட்டு இருக்கு. என்னப்பா சொல்ற? அந்தரங்கத்துல தொங்கிட்டு இருக்கு. உங்க அப்பா யாரு? தமிழ் வித்துவண்ண. ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட அருவாள் எடுத்து ஒட்டிடுவாரு. உங்க அப்பா அந்த அருவாள் என்ன வச்சிருக்காரா? ஆமா, இன்னைக்கு பட்ஜெட் பிடிஆர் அண்ணன் ஒரு மொழி பேசினார். சட்டசபையில தமிழ் எப்படி படிக்கணும் அப்படிங்கறதுக்கு ஒரு முன்னுதாரணத்தை செட் பண்ணிட்டு போயிருக்காரு. அவரு படிச்சதை கேட்டு நமக்கு வந்து அப்படியே புல்லரிச்சு போச்சுன்னா பாருங்களேன். தங்கப்ப தக்கம், தங்கப்ப தக்கம். அது என்ன மொழி என்று கண்டுபிடிப்பதற்கு ஐயன் திருவள்ளுவர் அவர்கள் வர வேண்டும். அவர்கள் கண்டுபிடிச்ச பிறகு கலைஞர் கருணாநிதி அவங்க வந்து சர்டிபிகேட் கொடுக்கணும். இதாண்டா தமிழ் மன்னர்கள் சான்றிதழ் வழங்குவார்கள். அந்த சான்றிதழ் கொண்டாங்கப்பா. சச்சுக்குட்டி, உன் திறமை கண்டு இந்த அரசு மூக்கி மேல் விரல் வைத்து வியந்தபடி கௌரவிக்கிறது. சச்சிதானந்தம், பரிசை பெற்றுக் கொள்ளுங்கள். அவர் சொன்னதுல நமக்கு சில விஷயம் கொஞ்சம் புரிஞ்சது. குடி நட்டுக்கு உட்டுக்கு கெடு. என்ன இது? இது எது? நம்ம எங்க தமிழ் படிச்சான்னு தெரியலடா. ஆந்திராக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடுவுல பச்சிருப்பானோ? செப்டம்பர் 15 1000 ரூபாய் கொடுக்கறோம் அப்படின்னு. எல்லா பெண்களுக்கு கொடுக்க மாட்டோம். இதற்கு முன்னாடி நிதியமைச்சர் 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். 1 வருஷத்துக்கு முன்னாடி குடும்ப தலைவி யாருங்கிறத ஆராய போறோம். ஒருவனுக்கு ஒருத்தி நமக்கு பிரச்சனை இல்ல, எந்த ப்ராப்ளமும் இல்லைங்கிறான். அவனுக்கு என்ன ப்ராப்ளம்? ப்ராப்ளம் பூரா நமக்கு தானே. ஒரு குடும்பத்திற்கு ஒரு தலைவி, ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரு அம்மா, ஒரு தங்கை, ஒரு சகோதரி. பிரச்சனை உங்களுக்கு தான், பிரச்சனை உங்களுக்கு தான். எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு பிரச்சனை. காலையில பல வீடுகள்ல இந்த தேநீர் குழம்பி காஃபி வச்சு எழுப்புற மாதிரி நம்மள பிரச்சனைய வச்சு எழுப்புறீங்க. நீங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்து இன்னைக்கு 24 மாசம் ஆச்சு. செப்டம்பர் வந்தா 28 மாசம் ஆக போகுது. 28 மாசத்துக்கு மாசத்துக்கு 1000 ரூபாய் கணக்கு போட்டு 28000 ரூபாய் இது நீ கொடுக்கலன்னா உங்க அப்பனா கொடுப்பான். இவன் பிராந்தி வாங்கி கொடுப்பானா? 10 காசு ஊர்கா மட்டைக்கு வழி பண்ண மாட்டேங்கிறான் சார். நக்கி நக்கி யானையோட தந்தம் தேடி. செப்டம்பர் மாசம் 29வது மாசம்னா 29000 கொடுக்கும். எப்படிப்பட்ட போய் இதை நம்ம கேள்வி கேட்காம விட்டா இவன் உள்ளூர்லயே மொட்டை போட்டுட்டு திருப்பதி போய் மொட்டை ஓட்டு வந்தம்மா.
அதனால எந்த காரணத்திற்கும் கூட நம்முடைய நிதி அமைச்சரை மட்டும் விட்டுறாதீங்க. என்னடா அது, மேற்கொண்டு வர நாலடி சவுக்கால் அடிச்சுட்டு போறா, அதுக்காண்டி வரையும் போறவன்டெல்லாம் ஜாயின் பண்ணி விடாரா, நல்லா இருக்காது. இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஆஹா சூனா போனா, ஒவ்வொருத்தருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அரும பெருமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. நேத்து நாம எல்லாம் ஒண்ணு பார்த்தோம், நம்ம காங்கிரசினுடைய தலைவர் அண்ணன் கே எஸ் அழகிரி கண்ணு எலும்பு தோலுமா இருக்காரு, பொட்டுன்னு போயிடுவாரு. ராசா ரயில்வே தண்டவாளத்துல நின்று இருந்தார். ஏன்னா இந்த திமுக காரங்களும் காங்கிரஸ் காரனும் பலே கில்லாடி, எந்த தண்டவாளத்துல ட்ரெயின் வராதுன்னு அங்கதான் போய் படுப்பான். போப்பா என் பொண்ணு தாண்டி போ. என்னப்பா நீ செய்யறதெல்லாம் பாக்கும்போது ஞாபகம் வருதா? அதான்ப்பா நானு, அது இவங்க ரத்தத்திலேயே இருக்கு. நேத்து காங்கிரஸ் தலைவர் அழகிரி அவர்கள், சத்தியமா சொல்றேன், அவரு கூட மூணு பேரு ரயில நிறுத்தறக்கு போனாங்க. ஏயா காங்கிரஸ் கை சின்னத்துக்கு அஞ்சு விரல் இருக்கு, நீ நாலு பேர் வந்திருக்கிறேன். நாலு பேர் தமிழக காங்கிரஸ் கட்சி சார்பாக வந்து தண்டவாளத்தை நிறுத்தணும். உன்னால ஒரு எரும மாட்டை கூட நிறுத்த முடியாது, நீ ரயில் எங்க நிறுத்த போற? தலைவர் திமிங்கலத்தான், ஒருத்தே கிடையாது, அதெல்லாம் அவருக்கே தெரியும். ஒருத்தர் வேஸ்டிவே ஜீரோ. தமிழக அரசியல் இப்படித்தான், இப்படித்தான், இப்படித்தான். கதர் சட்டையை போட்டுக்கிட்டு, கதர் வேட்டியை கட்டிக்கிட்டு, காலங்காத்தால் ஒரு துண்டை போட்டுக்கிட்டு. இந்த பட்டு வேட்டி பட்டு சட்டை எங்க திட்டு? நானும் மோடிங்கிற பேரு வச்சிருக்கேன். ராகுல் காந்தி அவர்கள் மோடின்னு பேரு வச்சவன்லாம் திருடங்கிறாரு, என் மனசு புண்பட்டு இருக்குன்னு 2019 கேஸ் போடுறாரு. தீர்ப்பு வருது, உனக்கு 2 வருஷம் கஞ்சி குடிச்சாதான் சரியாவே, நீ போய் 2 வருஷம் உள்ள போயிட்டு வாங்க. இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியுமா? பேசாம உனக்கு காலை கிடைக்க மாதிரி காயடிச்சு விட்டுருக்காங்க. இவி கே எஸ் இளங்கோவன் அண்ணன் ஜெயிச்சு, நாம என்ன சொன்னோம்? இங்க பாருங்க, எலெக்ஷன்ல நீ பொய் சொல்லி ஜெயிச்சிட்டீங்க, பணம் கொடுத்து ஜெயிச்சீங்க, தவறு. ஆனாலும் ஜெயிச்சீங்க, மக்களுக்கு சொன்னதெல்லாம் செய்யுங்கன்னா முதல் நாள் ஏமா சாரதா ஏன் கலரா இருக்கேன்னு கேக்குறாரு. பெரியாருடைய குடும்பம் சமூக நீதி எல்லார்த்தையும் காப்பாத்துறோம், நாங்க தான். அந்த குடும்பத்தில் வந்த இவி கே எஸ் இளங்கோவன் ஒரு சகோதரியை பார்த்து, என்னம்மா வர வர கலராயிட்டே இருக்கிற அப்படி. மூணு வேளை சோறு போடுறதுக்கு டிரஸ் நேரத்துக்கு தூக்கம், அந்த திமிர்ல கேக்குதா பொம்பளை சோக்கு? பொம்பளை சோக்கு ஏண்டா மானம் கெட்ட போல. அந்த அம்மா பாட்டுக்கு சைட்ல ஒரு துண்டை வச்சு நின்று இருக்கிறாங்க, இவரே புடுங்கி சால்வையை போட்டுக்கிறார். 10 பேர் கையில சால்வை வச்சு நின்று இருக்கிறார், எல்லாம் பாத்துருப்பீங்க அந்த டிவியில். நான் கத்துறேன், என்ன கண்டுக்கிறது இல்லையா, அவாய்ட் பண்றீங்களா? திமுக இங்க நண்பர் கேக்குறாரு, பேனா சிலையின் படிக்க கூடிய மாணவர்களுக்கு லேப்டாப் நிறுத்தியாச்சு. ஆனா லேப்டாப் நிறுத்தப்பட்ட காசுல ஒரு பேனா சிலையை வைக்கணும். எந்த பயனும் இல்ல. ஸ்டார்ட் பண்ணு. இங்க எங்க டிக்கு வா? அப்படியே அப்படியே படக்கி படக்கிலடி படக்கிற மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.